சிறப்புமிக்க உரையை வழங்க அருந்தமிழ் அறிவு பெருந்தமிழ் நினைவு நெருந்தமிழ் வாழ்வு நிறைந்த மலேசிய தமிழறி கழகத்தின் தேசிய தலைவர் முத்தமிழ் காவலர் ஐயா திருமாவளவனார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் இடைவந்து உயர்ந்தோர் தொலைவிழங்கி ஏங்கொழிநீர் ஞாழத் திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரன்றேனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அன்னை தமிழுக்கு என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கம். இன்றைய மலேசிய தமிழறி கழகத்தின் 2014 ஆண்டு 5வது முறையாக மலேசிய தமிழறி கழக பத்துமலை கிளையின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற மாணவர் எழுச்சி விழாவிற்கு வருகை அளித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தலைதாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த மாணவர் எழுச்சி விழா நம்முடைய மலேசிய தமிழறி கழக பத்துமலை கிளை மாணவர்களால் முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பால் அவருடைய முயற்சியால் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த ஆண்டின் கருப்பொருளாக இந்த மாணவர்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பு தனித்தமிழை பேணுவோம் தமிழராய் வாழ்வோம் என்பதாகும். அது என்ன, தனித்தமிழை பேணுவோம் தமிழராய் வாழ்வோம், தமிழன் எப்பொழுது தமிழராய் வாழ முடியும்? இந்த உலகத்திலே மிக உயர்ந்த செம்மாந்த வரலாற்று பெருமைக்குரிய தொன்மை மிக்க ஒரு இனமாக நம்முடைய இனம் வரலாற்றில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த வரலாறுகளையெல்லாம் இந்த உலகம் காண்கிறதா, அந்த வரலாறுகளையெல்லாம் இந்த உலகம் மதிக்கிறதா என்று கேட்டால், தமிழன் வாழ்கின்ற தமிழகத்திலே கூட தமிழ் தோன்றிய தமிழன் தோன்றிய அந்த தமிழகத்திலே கூட தமிழுக்கு மதிப்பில்லை, தமிழனுக்கு மதிப்பில்லை. ஒட்டுமொத்தமாக அந்த தமிழனை அடிமைப்படுத்தி ஆளுமை செய்கின்ற அந்த இந்திய நாடு தமிழனை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. அப்படி இருக்கையிலே இந்த உலக நாடுகள் எப்படி தமிழரை மதிக்கும் வரலாற்று தொன்மை மிக்க பெருமை மிக்க ஒரு இனமாக சிறப்புக்குரிய இனமாக இந்த இனம் இருந்தாலும் கூட, சற்று முன்பு இங்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய பாடலை இந்த சிறுவன் மிக அருமையாக வந்து அவர் தோற்றத்திலேயே வந்து இங்கு படைத்தான். பெருஞ்சித்திரனாருடைய தோற்றம் அப்படித்தான் இருக்கும். தமிழனை பிறர் யாரும் தாழ்த்தவில்லை, அவன் தம்பியே தனையனே தாழ்த்தி நின்றான், அவனே குனிந்து கொண்டான், பிறர் யாரும் வளைக்கவில்லை, இந்த தமிழனே குனிந்து கொண்டான் என்றெல்லாம் அந்த பாடலிலே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுவார்கள். இந்த தமிழன் என்ற அந்த சொல்லாட்சி என்பது உலக வரங்களிலே பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளாக இந்த இனத்திற்கு பதிவாக்கப்பட்ட பெயர், இந்த இனத்தின் அடையாளம். ஆனால் இன்று நாம் அந்த பெயரின் அடையாளத்தையே நாம் இழந்திருக்கின்றோம். ஏனைய அடிப்படை கூறுகள் இழந்து நிற்பது அடுத்த கட்டம் என்றால், முதலாவதாக நாம் நம்முடைய இனத்தின் பெயரே இந்த நாட்டில் நாம் இழந்திருக்கின்றோம். ஒரு தமிழனை போய் நீ யார் என்று கேட்டால், அவன் இன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டில் வாழ்கிற தமிழனாக இருந்தாலும் சரி, அவன் தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்வதில்லை. இந்த நாட்டின் அரசியல் பட்டயத்திலே தமிழனுக்கு தமிழன் என்று பெயர் இல்லை. அதிக பெரும்பான்மை 80-85% தமிழர்கள் இந்த நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் கூட, அரசியல் பட்டயத்திலே நமக்கு எஞ்சி இருக்கிற ஒரு 10-15% நம்முடைய இன அடையாள பெயரே அங்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம், நாம் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் வந்தீரிகள் என்ற பொருளிலே நாம் இந்தியர்கள் என்று இங்கு நாம் குறிப்பிடப்படுகின்றோம். எப்பொழுதுமே இந்தியா அல்லது இந்தியம் என்பது அது ஒரு மொழிக்குரிய அல்லது ஒரு இன தேசிய இனத்தின் அடையாளம் அல்ல. இந்தியா என்பது ஒரு நாடே கிடையாது. வரலாற்று படி பார்த்தாலும் உங்களுக்கு வியப்பா இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும். இந்தியா என்பது ஒரு நாடே அல்லவா? பண்டைய நாளில் அதாவது வெள்ளைக்காரன் வந்து அவன் குறிப்பிடுகிற பொழுது அதற்குரிய பெயர் ஒரு கண்டினன்ட், அதாவது ஒரு துணை கண்டம், இந்திய துணை கண்டம் என்றுதான் குறிப்பிட்டான். வரலாற்று பதிவிலே அந்த பெயர் எப்படி வந்தது, எப்படி ஒரு இடைச்சிறுகளாக இந்தியா என்ற பெயர் வந்தது? வெள்ளைக்காரன் வந்துதான் தனித்தனி பிரிவுகளாக அமைந்திருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த நாட்டு பிரிவு அந்த பகுதிகளை வட்டாரங்களை ஒருங்கிணைத்து இந்தியா என்று அவனுடைய ஆட்சி எளிமைக்காக பெயர் வைத்தான். எனவே இந்திய நாட்டில் வாழ்கிற அத்தனை பேருமே இந்தியரானார்கள். ஆனால் இந்திய நாட்டில் வாழ்கிற அத்தனை பேருமே நாட்டின் அடிப்படையில் இந்தியர்கள் ஆனார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், அந்த நாட்டிலே வாழ்கிற அந்த நாட்டிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் தனி தேசிய இனமாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் தன்னுடைய அடையாளத்தை காத்து இயங்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த தேசிய இனங்கள் இன்னொரு தேசிய இனத்தின் அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது இன்னொரு தேசிய இனத்தை மதிக்கவோ அங்கு மறுக்கின்றன. இது இந்திய நாட்டை பொறுத்தவரை, இந்திய நாட்டை வரலாற்று அடிப்படையிலே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஆரிய வல்லாதிக்கவாதிகளுக்கு அது மிக எளிமையான ஒன்றாகிவிட்டது. இந்தியா என்பது 2 பெரிய பண்பாட்டு தாக்கத்தை கொண்டது. ஒன்று தமிழர் என்ற பண்பாட்டு தாக்கம், அது தாக்கமல்ல, அந்த மண்ணுக்கே உரித்தான ஒன்று. இன்னொன்று வந்தேறி பண்பாடாக இருக்கக்கூடிய ஆரிய பண்பாட்டு தாக்கம். இந்த 2 பண்பாடுகளும் ஒன்றில் ஒன்று மோதுண்டு அந்த 2க்குள்ளும் பல்வேறு பாதிப்புகளும் தாக்கங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. தமிழரையும் தமிழியத்தையும்
அந்த பண்பாட்டு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே வந்து மோதுண்ட ஆரிய பண்பாடு என்பது தமிழரோடு மோதி அதுவும் கரைந்து போயிருக்கிறது. தனித்தன்மை பொருந்திய ஒரு ஆரிய பண்பாடு என்று ஒன்று கிடையாது. அவையெல்லாம் தமிழர் பண்பாட்டோடு மோதுண்டு தமிழருடைய பண்பாட்டை தமிழருடைய அனைத்து கூறுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் திரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இன்றைய காலகட்டத்திலே நம்ம பூ என்று சொல்வதை அவன் புஷ்பம் என்று மாற்றிக்கொண்டானோ அது திரிபடைந்த ஒன்று. தமிழருடைய பல அடையாளங்களை அவர்கள் திரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே திரிவான ஒன்று ஒரு தனித்தன்மை பொருந்திய ஒன்று அல்ல. நான் காலையிலே வருகின்ற பொழுது எனக்கு இந்த புலனச்செய்தியிலே ஒரு குறிப்பு வந்தது. புலனச்செய்தி என்றால் உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. அது நான் உருவாக்கிய ஒரு கலைச்சொல். புலனம் என்பது எதற்கென்றால் இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் என்று சொல்கிறார் அல்லவா, அந்த வாட்ஸ்அப்புக்கு புலனம் என்று நான் அந்த கலைச்சொல்லை உருவாக்கினேன். புலனம் என்றால் என்ன? செய்தி. புலனம் என்பது செய்தி, புலன் வழிபட்டது புலனம். செய்திக்கு பல சொற்கள் உள்ளன. நம்மவர்கள் இப்பொழுதெல்லாம் விடயம் விடயம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். விடயம் என்பது தமிழ் சொல் அல்ல. விடயம் என்பது ஒரு தமிழ் சொல் அல்ல. விடயம் என்பது விஷயம் என்பதை அது தமிழ் மயப்படுத்துவதற்காக இந்த ஷா என்று சொல்லக்கூடாது, அது டாவாக மாற்றிக்கொள்வோம் என்று இந்த தற்பவ தச்சம வட இந்த கிரந்த ஒளிகளை மாற்றி தமிழ் வடிவத்தில் கொண்டு வருவோம் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்டது தான் இந்த விடயம் என்பது. தமிழிலே அதற்குரிய தூய பண்டை நாள் தொட்டு இருந்த பல சொற்கள் உள்ளன. ஒன்று செய்தி, இன்னொன்று புலனம், இன்னொன்று பற்றியம் என்பது. ஒன்றை பற்றி கூறப்படுவது பற்றியம், ஒன்றை பற்றி சொல்லப்படுகிற அறிவு செய்தி புலனம். புலன் என்றால் அறிவு என்று பொருளாகும். புலப்படுவது புலம். அதனால்தான் நம்முடைய கண் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற இந்த ஐந்து பொறிகளையும் பொறிகள் வழிபட்ட பெற்ற அறிவுகளை புலன் என்று கூறுவார்கள். கண்ணால் பார்த்து அறிகின்றோம், பார்த்து அறிகிற பார்வை அறிவு என்பது ஒரு புலம். கேட்டறிகிறோம், கேள்வி அறிவு என்பது ஒரு புலன். சுவைத்தறிகிறோம், சுவைத்து அறிந்து கொள்வது என்பது ஒரு புலன். ஆனால் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற இவை புலனாகாது, இவை பொறிகள் என்று கூறப்பெறுதல் வேண்டும். ஐம்பொறிகள் என்று இந்த கருவிகளை சொல்லுதல் வேண்டும். எனவே அப்படியான அந்த செய்தியை அனுப்புகின்ற அந்த வாட்ஸ்அப் என்பதற்கு நான் புலனம் என்று சொல்ல வைத்தேன். அந்த புலனத்திலே ஒரு கருத்து வந்தது. இந்த ஓங்காரம் என்ற அடையாளம், ஓங்காரம். நீங்கள் இங்கு பெரியவர்களும் இருக்கிறீர்கள், சிறியவர்களுக்கு இதெல்லாம் சிறுவர்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். தமிழிலே ஓம் என்பதை ஓங்காரம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த ஓங்காரத்தை எப்படி எழுதுதல் வேண்டும், ஓங்காரத்தை எப்படி எழுதணும், எப்படி எழுதுதல் வேண்டும், தமிழ் முறைப்படி எப்படி எழுதணும்? ஓ போட்டு இரண்டு வகையாக எழுதுவாங்க. ஓ போட்டு அந்த ஓவுக்குள்ளே இம் போடுவாங்க, அதான் ஓம். இல்லைனா ஓ போட்டு பக்கத்தில் இம் போடுவாங்க. நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்த திருமண அழைப்பட்டையெல்லாம் கூட அப்படி தான் ஓம் இருந்தது. முருகனுக்கு கையில் எப்போதும் கை எப்படி ஏந்தி நிற்பார், அந்த கையில் ஓம் இருக்கும். எழுதிவிட்டு என்னென்னு இருக்கும், யாம் இருக்க பயமேன்னு இருக்கும். ஏறக்குறைய 1960, 70, 80 வரைக்கும் கூட 90 கூட இந்த ஓம் என்ற அடையாளம் முழுக்க முழுக்க தமிழிலே இருந்தது. ஆனால் இன்று என்ன கதை? இன்று திருமண அழைப்புதல், இன்று பல்வேறு அடையாளங்கள், பல்வேறு அமைப்புகளின் சின்னங்கள், இவற்றெல்லாம் பார்த்தா நம்முடைய வருங்கால தலைமுறையுடைய தோல் பட்டையில் எழுதப்படுகிற இந்த சின்னங்கள் அல்லது அவன் கழுத்திலே அணிந்து கொள்கிற அந்த தொடரிலே மாட்டிக்கொள்கின்ற அந்த அடையாளங்கள் எல்லாம் தமிழ் ஓங்காரங்களாக இல்லை. அவை அனைத்துமே இப்படி வளைந்து நெளிந்திருக்கிற வடநாட்டு கிரந்த வடிவமாக மாற்றப்பட்டு விட்டது. இவற்றையெல்லாம் மாட்டிக்கொண்டு திரிகின்றவர்கள் யார்? நம்மவர்கள்தான். நம்முடைய அடையாளத்தை இந்த அடிப்படையில், இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு, ஒரு சாதாரண எளிய ஒரு சிறிய எடுத்துக்காட்டு மட்டும்தான். இவ்வாறான எடுத்துக்காட்டுகள் பல உள்ள, பல நிறைந்திருக்கின்றன. எனவே இப்படி படிப்படியாக தங்களுடைய அடையாளங்களை நம்முடைய மக்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். மாற்றி காலம் செல்ல செல்ல இந்த அடையாளங்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய இன அடையாளத்திலே மறைத்து விடுகின்ற நிலையிலே, இணைய அடையாளமே இல்லாது போகின்ற வகையிலே நம்முடைய தலைமுறை திரிந்து திசைந்து மாறி போய் கொண்டிருக்கிறது. ஓர் இனம் எப்படி மாறும்? எனவே இந்தியாவை பொறுத்தவரை, இந்தியா என்கின்ற அந்த ஒரு நாட்டில்தான் தமிழர்கள் தோன்றினால் என்றாலும் கூட, இந்தியா என்ற அந்த சொல் ஆட்சி என்பது தமிழரின் அடையாளத்தை குறிப்பிடவில்லை. இன்றைக்கு வரலாற்று படி பார்த்தால் அந்த இந்தியா என்ற சொல் எப்படி உருவாகியது, இந்தி இந்தியா இந்தியன் என்ற அந்த சொல்லாட்சி எப்படி உருவாகியது என்று வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது, சிந்துவெளி நாகரகத்தில், சிந்துவெளி சிவிலைசேஷன், இந்தாஸ் சிவிலைசேஷன் என்று சொல்கிறார்கள், அந்த சிந்துவெளி நாகரகத்தில் அந்த சிந்து ஆறு என்ற பெயரில்தான் இந்தியா என்ற சொல்லும் உருவாகியது என்பது வரலாற்று குறிப்பு காட்டுகின்றது. ஏனென்றால் கிரேக்கர்கள் பாரசீகர்கள் அந்த சிந்து ஆற்ற நதிக்கரையில் வாழ்ந்த மக்களை பார்த்து சிந்து என்ற அந்த சொல் அப்படியே அவன் மொழியிலே எப்படி தெரிகிறது, சிந்து ஹிந்தஸ் என்று மாறுகிறது. பாரசீக மொழியிலே சிந்து என்பது இந்தஸ் என்று மாறுகிறது. அந்த இந்தஸ் அப்படியே மாறி மருவி பிறகு அது கிரேக்க வரை சென்று கிரேக்கத்திலே இந்தஸ் ஹிந்து என்றெல்லாம் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். குறிப்பிட்டிருக்கிறார் ஹிந்தியா என்று குறிப்பிடுவார்.
அப்படின்றால் தமிழ் தமிழன் என்ற சொல் மேலை நாடுகளில் இல்லையா? வரலாற்றில் அவையெல்லாம் பதிவாக்கப்படவில்லையா என்றால் அதற்கு முன்பதாகவே தமிழ் தமிழர் என்ற சொல் மேலை நாட்டு வரலாறுகளிலே பதிவாக்கப்பட்டுள்ளன. இந்த வரலாற்று குறிப்புகளில் தமிழருடைய இருப்பு, தமிழருடைய இருப்பு, தமிழருடைய தோற்றம் எப்படி காட்டப்படுகிறது? சிலரால், ஒரு சில குழுவினரால். அண்மையில் நீங்கள் செய்தித்தாள்களை பார்த்திருக்கலாம். அங்கு தமிழகத்திலே ஒரு நடுவர் மன்ற தலைவர், நீதிமன்ற தலைவர், ஒரு நீதிபதி சொல்கிறார், இந்தியாவிற்கு திராவிடர்களும் வந்தேரிகள், ஆரியர்களும் வந்தேரிகள். ஆரியர்கள் எப்படி திராவிடர்கள் இந்தியாவிற்கு வந்தார்களோ அதே போல திராவிடர்கள் ஆரியர்களுக்கு முன்பதாகவே வந்து விட்டார்கள் என்கிறார். அவன் என்ன சொல்கிறான், எங்களை நீங்கள் வந்தேரிகள் என்று குறிப்பிடுகிறீர்களே, அதே போலத்தான் இந்த திராவிடர்கள் இந்த நாட்டுக்கு வந்தேரிகள், நீங்களும் வந்தேரிகள் தான், இந்தியாவிற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். மிக அழகாக அவனை அவன் வந்தேறி என்று ஒப்புக்கொண்டு இந்த நாட்டுக்கு உரிய அந்த திராவிட இனத்தை அவன் வந்தேறி என்று குறிப்பிடுகின்றான். இந்த திராவிட இனம் என்று சொன்னதுமே சிலருக்கு ஒரு மயக்கம் வரும். அது என்ன திராவிட இனம்? இன்றைக்குள்ள இந்த தேசிய இன போராட்டம், தமிழ் தேசியம், திராவிட தேசியம், இந்திய தேசியம் என்ற போராட்ட சிக்கலுக்குள் இந்த திராவிட என்ற சொல்லாட்சியை பார்க்கிறார்கள். உள்ளபடியாகவே திராவிடம் என்ற சொல்லை இந்த தமிழரை பார்த்து, தமிழர் என்ற சொல்லை சொல்ல முடியாத காரணத்தினால், உச்சரிக்க முடியாத காரணத்தினால், இந்த வடவாரியர்கள் அவர்கள் வாயில் ஒழித்த அந்த சொல் தான் இந்த திராவிடர் என்ற சொல். இதற்கு தெளிவான பல சான்றுகளை நாம் காட்டலாம். சமணர்கள் என்ற சமய பிரிவினர் தமிழகத்திலே, இந்தியாவின் வடநாட்டிலேயும் கூட அவர்கள் தங்களுடைய சமயத்தை பரப்பினார்கள். இந்த சமணர்கள் தமிழகத்தில், சமண மதம் சமய தமிழகத்திலும் பரவியது. அந்த சமணர்கள் அமைத்த அந்த சங்கத்திற்கு ஒரு அமைப்பு ஒன்று அமைத்தார்கள். அந்த அமைப்புக்கு பெயர் திறமிழர் சங்கம் என்று பெயர். சமணர்கள் அமைத்த அந்த அமைப்புக்கு பெயர் திறமிழர் சங்கம். திறமிழர் சங்கம் என்றெல்லாம் குறிப்புகள் இருக்கின்றன. இந்து மதத்தினுடைய மிக உயிர்நாடியாக இருக்கக்கூடிய, வேதங்களின் பிழிவாக இருக்கக்கூடிய மனுஸ்மிருதி சாஸ்திரத்தில் மாணவ தர்ம மனு தர்மம் என்று ஒரு தர்மம், மனு தர்மம் இருக்கிறது. அந்த மனு தர்மத்திலே ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றான். சூத்திரர் யார் என்று குறிப்பிடுகிற பொழுது அவர் நீஷர்கள் என்று குறிப்பிட்டு, அந்த நீஷர்கள் யார் என்று குறிப்பிடுகிற பொழுது அதிலே திராவிடர் என்று அவன் குறிப்பிடுகிறார். இது குறிப்பு இருக்கிறது, திராவிடர் என்று. அவன் யாரை பார்த்து குறிப்பிட்டான் என்றால், திராவிடம் என்று சொல்லப்படுவது இன்றைக்கு வடவாரியர்கள் தமிழர் என்ற சொல்லை உச்சரிக்க இயலாத ஒரு சூழல் வருகிற பொழுது அவன் சொன்ன சொல் தான், அவன் உருவாக்கிய ஒரு சொல் தான் திறமிழர், திறமிடர், திறவிடர், திராவிடர் என்பது. இன்றைக்கு இந்திய நாடு முழுக்கும் ஒரே மொழியாக பேசப்பட்ட ஒரு காலம் இன்று இருந்த நிலை மாறி, இந்த வடக்கிலே வடவாரிய மொழி கலக்க 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 தமிழ் என்கிற அந்த தூய செந்தமிழ் மொழி சிதைந்து மாறி, அது வடவாரிய மொழியின் கலப்பினாலும் திரிவினாலும். ஒரு மொழி எப்படி மாறும் என்றால், இரண்டு வகையான அடிப்படையிலே மொழி மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ஒன்று, பிறமொழி சொல் கலந்தால் அந்த மொழி மாறும். இன்னொன்று, அந்த மொழியை சரியாக, முறையாக, தெளிவாக பழுக்க தெரியாத காரணத்தினால் திரித்து பேசினால் அந்த மொழி மாறும், திரித்தால் மாறும். இப்ப இழுத்து கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்வதற்கு இஸ்துக்குனுவா நைனா அப்படின்னா எப்படி இருக்கும்? இழுத்து கொண்டு வா என்ற சொல்லாச்சு, இஸ்துக்குனுவா நைனா அப்படின்னு தான் சென்னையில் இல்லையா. இழுத்து கொண்டு என்பது இஸ்துக்குனு ஆயிடுச்சு, கொண்டு கொண்டு கிணு ஆயிடுச்சு. இப்படி திரித்தால் அந்த மொழி சிதைஞ்சு போகும். எனவேதான் தமிழை பொறுத்தவரை தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறார் என்றால், தொல்காப்பியர் 2700 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பெற்றதாக பாவாணர் குறிப்பிடுகிறார். அந்த நூலில் அவர் சொல்கிறார், வட வேங்கடம் தென் குமரி ஆயிடை தமிழ் கூறு நல் உலகம் என்கிறார். அவருடைய காலத்தில் இருக்கிற தமிழ்நாட்டு எல்லையை அவர் குறிப்பிடுகின்றார். என்ன எந்த எல்லை? வட வேங்கடம் தென் குமரி. வடக்கே வேங்கடமலை, தெற்கே குமரி மலை. குமரி மலை என்ற ஒரு மலை இருந்தது, இன்றைக்கு அதால் இல்லை, கடலுக்குள் மூழ்கிவிட்டது. இந்த இடைப்பட்ட இரண்டு பகுதிகளுக்குள் பேசப்பட்ட மொழி தமிழ் என்கிறார். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல் உலகம். அதுவும் அந்த தமிழ் எப்படிப்பட்ட தமிழாக இருந்தது என்றால், செந்தமிழாக இருந்தது. செந்தமிழ் என்று இங்கு சொல்லப்பெறுவதுதான் திரிவு இல்லாமல், கலப்பில்லாமல் பேசப்படுகிற ஒரு மொழி. எனவே இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவர்கள் தமிழரை பார்த்து, இந்த வடக்கே செல்ல செல்ல தமிழிலே இந்த வடவாரிய சொற்கள் கலந்தும் தமிழ் திரிந்தும் போகிற பொழுது தமிழ் உருமாறுகிறது. இன்றைக்கே நம்முடைய நாட்டிலேயே தமிழ் மொழியை சிதைத்து பேசுகிற ஒரு மக்கள் கூட்டம், பிரிவினர் உருவாகிவிட்டார்கள். அதே போல தமிழ்நாட்டிலே பெரும்பகுதி உருவாகிவிட்டார்கள். வணக்கம் என்ற சொல் இன்றைக்கு இல்லை. வீட்டில் இருக்கிற பல பயன்பாட்டு பொருள் பெயர்கள் இன்று இல்லை. பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. விளக்கு என்ற சொல் இன்று இல்லை. ஒரு குறிப்பிட்ட பெரியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிறுவர்களுக்கெல்லாம் என்னென்ன ஆகிவிட்டது? விளக்கு இல்லை, லைட்டு, லைட்டுன்னு மாறிடுச்சு. எந்த இந்த ஒளிவாங்கிய கூட நம்ம வீட்டு பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க வந்து ஒளிவாங்கியை பிடித்து கொண்டு பேசுகிற பொழுது என்ன சொன்னார்கள்? ஆய்வு 1, 2, 3 என்று சொன்னார்கள். இதுவே வேறொரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? மைக் டெஸ்டிங் 1, 2, 3 இருப்பார்.
இயல்பாகவே அவருடைய மனத்துக்குள்ள நெஞ்சுக்குள்ள எது உருவாகிறது? ஆரியம், அந்த ஆங்கில மயம் தாக்கம் என்று வந்துவிட்டது. எனவே இப்படியான ஒரு நிலையிலே அந்த திராவிடம் என்ற அந்த சொல்லாட்சி தமிழரை பார்த்து அவர்கள் தெளிவாக உச்சரிக்க முடியாததால் உருவாகியது. இன்றைக்கு இந்த மொழி கலப்பாலும் மொழி திரும்பினாலும் தமிழர்களே பல்வேறு மொழி பிரிவுகளாக இன்று உருவாகிவிட்டார்கள். மொழியாறிஞா தேவனைய பாவனர் அவர்கள் ஒரு அரிய நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த நூலின் பெயர் திராவிடத்தாய் என்பது. அந்த நூலிலே தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த கன்னட மொழி எப்படி உருவாகியது, தெலுங்கு மொழி எப்படி உருவாகியது, இந்த மலையாள மொழி எப்படி உருவாகியது என்றெல்லாம் இந்த திராவிடத்தாய் மொழியிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழை பற்றியும் தமிழர் வரலாற்றை பற்றியும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பர்கள், ஆர்வலர்கள் கட்டாயமாக தேவனைய பாவனரை படித்தாகுதல் வேண்டும். வேறு எவரையும் படிப்பதற்கு மாறாக, பயில்வதற்கு மாறாக, தேவனைய பாவனர் என்கின்ற அந்த மொழி ஞாயிறு தமிழுக்கு வாய்த்த ஊழி பேரறிஞன், அந்த பேரறிஞருக்கு நிகராக இனி ஒரு அறிஞன் இன்னும் இன்னும் பிறக்கவில்லை என்றுதான் நான் கருதுவேன். அப்படியான அந்த பேரறிஞன் எழுதிய அந்த நூல்களை கட்டாயம் படித்தாக வேண்டும். அப்பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே அவர்கள் அவ்வாறு திரித்து குறிப்பிட்டப்பட்ட ஒன்று இந்தியா நாடு முழுக்க தமிழே ஒரு காலத்தில் பேச பெற்றது என்று குறிப்பிருக்கிறது. ஆனால் இந்த தமிழர்கள் எங்கிருந்து எப்பொழுது எந்த நிலத்தில் தமிழர்கள் தோன்றினார்கள் என்று இந்திய வரலாற்றை சிலர் குறிப்பிடுகிற செய்தி, நீண்ட காலமாக குறிப்பிட்டு வருகிற செய்தி, இன்றும் குறிப்பிடுகிற செய்தி, இந்த தமிழர்கள் மெடிட்ரேனியன் கடல் பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் குடிபுகந்தார்கள் என்ற ஒரு கருத்து. மெடிட்ரேனியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் பகுதி, மத்திய தரை கடல். இந்த மத்திய தரை கடல் பகுதியிலிருந்து அவங்க குடிபெயர்ந்து குடிபெயர்ந்து அப்படியே உள்ளுக்கு புகுந்தார்கள் என்றால் அந்த மத்திய தரை பகுதியில ஒரு பெயர் இருக்கிறது, தம்லுக் என்று ஒரு பெயர் இருக்கிறது. பண்டைய நாளிலே நான் சொன்னது போல இந்த கிரேக்கர்கள் இந்த இந்தியா என்ற சொல்லுக்கு மாறாக அதற்கு முன்பதாகவே தம்லுக், தம்ரிசி, தம்ரிகோ என்றெல்லாம் இந்த தமிழரை பார்த்து அழைத்திருக்கிறார்கள். அந்த குறிப்புகள், அந்த சொல்லாட்சிகள் அவருடைய பயண கையேடுகளில் பதிவாகி இருக்கின்றன. சீன பயண கடலோடிகள் தங்களுடைய நூல்களிலே தமிழரை பார்த்து அழைத்திருக்கிறான். என்னன்னு சொல்லியிருக்கான், அவன் தமிழன் அவன் வாயில வராது. தமிழர் சீனர், சீனர்களுக்கு இந்த நம்முடைய பிறமொழி சொற்கள் இயல்பாக வராது. எனவே அவர்கள் மொழி அமைப்பில் தான் அவர்கள் பேசுவார்கள். அவன் சொல்லுகிறான் சீ மோலோ என்றான். தமிழனை பார்த்து என்னன்னு சொன்னா சீ மோலோ. அப்படித்தான் திராவிட என்ற சொல்லும் இந்த வடவாரிகள் சொன்னது. எனவே தம்லுக் என்ற சொல்லை பார்த்து விட்டு இவர் அங்குதான் தோன்றினார்கள் என்றெல்லாம் சில அறிஞர்கள் குறிப்பெழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் நம் நாட்டு அறிஞர், மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்வது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், அவர்களே மறுத்து விட்டார்கள். தேவனைய பாவாணர் மிக அழகாக தமிழர்கள் வந்தேரிகள் அல்லர், தமிழர்கள் தமிழ்நாட்டிலேயே தோன்றியவர்கள், தமிழ்நாடு என்பது இந்திருக்கிற எல்லையில் அல்ல, ஒரு காலத்தில் குமரி கண்டம் என்ற பெயரில் இருந்தது, அந்த குமரி கண்டத்தில் லேண்ட் ஆஃப் லெமோரியாவில் அங்கே தோன்றியவர்கள் என்று சொல்லி சில சான்றுகளை சொல்கிறார். அவருக்கு அவர் சொல்கிற இன்னொரு சான்று, தமிழர்கள் தங்களுடைய மன்னனை பார்த்து சொன்ன செய்தி, மன்னன் தமிழனை ஆண்ட மன்னன், தொன்மை கால மன்னன் பாண்டிய மன்னன், பாண்டிய பரம்பரை, அந்த பாண்டியர்களை பார்த்து தமிழர்கள் அழைத்தது என்ன தெரியுமா? தென்னவன் என்பது. தென்னவன் என்றால் என்ன? தெற்கு திசையை சேர்ந்தவன் என்று பொருளாகும். ஏன் தெற்கு திசையை சேர்ந்தவன் சொல்லணும்? இவன் எங்கேயோ மெடிட்டரேனியன்ல வடநாட்டுல இருந்து வந்திருந்தான்னாக்கா வடவன் சொல்லி இருக்கணும், இல்லனா அந்த இடப்பகுதியில சொல்லி இருக்கணும். ஆனா இலக்கியங்கள்ல பதிவாய் இருக்கிற செய்தி என்ன? தென்னவன் என்பது. அது மட்டுமல்ல, தமிழர்களுடைய இறை அல்லது கடவுள் கொள்கையில் அவர்கள் தெளிவாக உணர்த்துகிற சில செய்திகள், ஒன்று சிவநெறி. இந்த சிவநெறி என்பது தமிழர் கொள்கை, இது ஆரிய கொள்கை அல்ல, தமிழருடைய நெறி சிவநெறி என்பது. அந்த சிவனை பார்த்த தமிழன் அவனுக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? தென்முக நம்பி என்பது. அவனுக்கு வடமுக நம்பின்னு பேர் வைக்கல, தென்முக நம்பின்னு பேர் வச்சான். இந்த தென்முக நம்பி என்ற சொல்லத்தான் அவன் அப்படியே தெற்கு என்ற சொல்ல தச்சினா அப்படின்னு மாத்தனான். தச்சினான்ட்டு தெற்கு என்ற சொல்ல எப்படி மாத்தனா? தச்சினான்னு மாத்தனான். தச்சின பீடபூமி அப்படின்னு இருப்பதை நீங்க பார்த்திருக்கலாம். தெற்கு தக்கணம் தச்சனம் தச்சனா. தென்முக நம்பி என்பதை எப்படி மாத்தனா? தச்சினாமூர்த்தின்னு மாத்திட்டான். வடக்கல அப்படி மாத்திரம் தட்சிணாமூர்த்தின். ஏன் தென்னு சொல்லணும்? ஏனென்றால் இவன் தோன்றிய இடம் தெற்கு. அது மட்டுமல்ல, தென்புலக்கார் என்ற ஒரு சொல்லாட்சி தமிழ் இலக்கியங்களே பயன்பாட்டில் இருக்கிறது. தமிழர்கள் தாங்கள் தங்களுடைய முன்னோர்களை போற்றுகின்ற மனப்பான்மை கொண்ட, அந்த மனப்பான்மையை கொண்டவர்கள், அவருக்கு மதிப்பளிக்கின்ற மனப்பான்மை கொண்டவர்கள். எனவே தங்களுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய தென்புலத்தார் அவர்கள் மறைந்து விட்டாலும் அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்ற அடிப்படையிலே தென்புலத்தாரை போற்றுகிற ஒரு பண்பாடு தமிழரிடையே இருந்தது. அந்த மறைந்த குமரி கண்டத்தில் மூழ்கிய, தெற்கிலே மூழ்கி போன அந்த கண்டத்தில் வாழ்ந்து மறைந்து போன அந்த மக்களை பார்த்து தென்புலத்தார் என்று குறிப்பிட்டார்கள். புலம் என்று சொன்னால் ஒன்று அறிவு என்று குறிப்பிட்டேன்,
புலம் என்று சொன்னால் இன்னொன்று மண் என்று பொருளாகும். புலம் என்றால் மண், புலம் பெயர்ந்தோர் என்று இன்று ஈழத்திலிருந்து அயல் நாடுகளுக்கு சென்று போன அங்கு வாழ்கிற மக்களை புலம் பெயர்ந்தோர் என்று குறிப்பிடுகிறார்களாவா? செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்ததுவே என்று குறுந்தொகையில் வருகின்ற பாடல் போல, அதே போல திருக்குறள் திருக்குறளில் வருகின்ற வரிகளைப் போல மிக அருமையாக இந்த புலம் என்றால் மண்ணை குறிப்பிடும். அவற்றையெல்லாம் விளக்கினால் அது நீண்ட நேரம் எடுத்துவிடும். நீங்கள் யாரேனும் உங்களுக்கு என்னுடைய இந்த தமிழியம் சார்ந்த சிந்தனைகளையும் வகுப்புகளையும் கருத்துக்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் நாட்டமும் உங்களுக்கு இருக்கும் என்றால் நான் தில்லை பங்களி மாகாராங்கில் அது விரைவில் அங்கு சென்று வகுப்பு நடத்துவேன். காஜாங்கில் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் திருக்குறள் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். பெரியவர்கள் தான் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அந்த அருகில் உள்ளவர்கள் அங்கு வரலாம். அல்லது பத்துமலை கிளையில் விரைவில் நான் தொல்காப்பிய வகுப்பை நான் தொடரப்போகின்றேன். அங்கும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். நிறைந்த அறிவு செய்திகள் தமிழை பற்றியும் தமிழரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே தமிழர்கள் தெற்கில் தோன்றியவர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்று. இன்னொரு மிகப்பெரிய சான்று, எங்கே ஒரு மொழி பிறந்ததோ, எங்கே ஒரு மொழி தோன்றியதோ, அங்கேதான் அதனுடைய செந்தன்மை இருக்கும். அது தோன்றாத இடத்தில் செந்தன்மை இருக்காது, அது மங்கும், மறையும். ஒளி ஏற்றப்பட்ட இடத்தில்தான் ஒளியினுடைய வேகம் இருக்கும், ஒளி அதிகமாக இருக்கும். அந்த ஏற்றப்பட்ட இடத்தை விட்டு அது அகன்று செல்ல 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 ஒளி மங்கும், மல்கும். ஒரு விளக்கை ஏற்றிவிட்டால் அகன்று போகிற பொழுது அந்த ஒளி மங்கும். ஆனால் கிட்டே வர 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 அந்த ஒளி சுடர் மிக அதிகமாக இருக்கும். எனவே தமிழின் செந்தன்மை இந்தியாவை பொறுத்தவரை வடக்கில் தெரிகிறதா தெற்கில் தெரிகிறதா? நீங்கள் வடநாட்டிலிருந்து இதை மொழிஞர் தேவனைய பாவாணர் தான் குறிப்பிட்டார். இந்தியாவின் வடநாட்டிலிருந்து தெற்கே வர 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 தமிழ் தனித்தன்மை பொருந்தியதாக, செந்தன்மை பொருந்தியதாக இருக்கும். இந்தியாவின் தெற்கிலிருந்து வடக்கே செல்ல 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 தமிழ் மொழி தன்னுடைய தனித்தன்மை குன்றி, செந்தன்மை குன்றி, தமிழ் மொழி கொடுந்தமிழாக மாறும். அப்படி கொடுந்தமிழாக தமிழ் மொழி மாற 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 கொடுந்தமிழ் திரிகிற பொழுது, சிதைகிற பொழுது, கொடுந்தமிழை பேசிய மக்கள் கட்டாயமாக அந்த மொழியை சார்ந்தவர்கள் திரிவுறுகிற பொழுது அவர்கள் திரிவுற்ற இனமாக மாறிவிடுவார்கள். அப்படித்தான் கிட்டத்தட்ட 600 அல்லது 800 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழராக இருந்த மலையாளிகள் சேரர்கள் அவர்கள் மலையாளிகளாக மாறினார்கள். நம்முடைய சங்க இலக்கியத்திலே முழுக்க முழுக்க அது சேரநாடு. சேரநாடு மலையும் மலைவளம் சார்ந்த நாடு. அந்த சேரநாடு ஏன் சேரர்களுக்கு சேரர் என்று பெயர், சேரலர் என்று பெயர்? ஏன் அவர்களுக்கு சேரலர் என்று பெயர்? சேரலர் என்ற பெயர் அவர்களுக்கு வந்தது காரணம் மலை சார்ந்த அந்த இடத்திலே மலையை சேர்ந்து மலையை சார்ந்து வாழ்ந்தவர்கள். எனவே மலையை சேர்ந்து சார்ந்து வாழ்ந்த அந்த மக்கள் சேரர், சேர்ந்து வாழ்ந்தவர்கள் சேரர், சேரலர் என பெற்றனர். அந்த சேலர் என்ற சேரலர் என்ற சொல் அப்படியே மருவி மாறி சேலர் சே என்பது பிற்காலத்திலே கேரளர் என்று மாறியது. அதே போலதான் அந்த மலையாளி என்று சொன்னோம், மலை வாரம் என்று சொன்னோம். வாரம் என்பது ஒரு பின்னொட்டு.